சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வார ராசி பல நிகழ்ச்சியில் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை காண இருக்கிறோம். இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, சூரியன், புதன், தனுசில் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய். மேலும் 12 ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை ஜோதிடர் திரு சாய் கணேஷ் அவர்கள் விளக்கமாக கூறுவார். அடுத்து மீனராசி. மீனராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற பிரான்ச்லேருந்து வேறு பிரான்ச் உங்களுக்கு மாற்றுவாங்க, ஆனால் உங்களுக்கு அது சாதகமானதாக இருக்கும். அதே மாதிரி பூர்வீகத்துக்கு போயிட்டு வராதவங்க பூர்வீக சொத்தை போய் நீங்கள் கவனித்து, இது வரைக்கும் நீங்கள் பூர்வீக சொத்தை போய் பார்த்ததே இல்லை, எங்கள் அப்பா அம்மா வந்து வாங்கி வச்ச சொத்து, எங்கள் தாத்தா வாங்கி வச்ச சொத்து இருந்ததுன்னா அதை போய் இப்போ பார்த்துட்டு பாதுகாத்துட்டு வரதுக்கான ஒரு காலகட்டங்கள் தான் இது. நீங்கள் போயிட்டு அந்த வெறும் காலி நிலமாக இருந்ததுன்னா அந்த நிலத்தில் போய் ஒரு வேலி போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் ஊரில் ஏதாவது லேண்டு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த லேண்டுக்கு வந்து பட்டா கிடைக்காம ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் பட்டா கிடைக்கலன்னு நினச்சிருந்துருப்பீங்க, இந்த காலகட்டம் போனால் கண்டிப்பாக அந்த நிலத்துக்கான பட்டா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். உங்கள் பசங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும் இந்த வாரம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு செலவு இருக்கோ, நாளைக்கு 50,000 உங்களுக்கு செலவு இருக்குன்னா இன்றைக்கி உங்களுக்கு 50,000 கிடச்சிரும். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி 50,000 கையில் வந்துச்சுன்னா அந்த 50,000 நாளைக்கு ஏதோ செலவுக்கு தான் கரெக்டாக இருக்கும், தவிர அதில் நீங்கள் எதுவும் மிச்சப்படுத்த முடியாது. அதே மாதிரி உங்களுடைய பசங்க செஞ்ச தப்புக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு கெட்ட பேர் வரதுக்கான சான்ஸ் இது இருக்குது, அதனால் பசங்களை கேர்ஃபுல்லாக நீங்கள் வளர்க்க பார்க்கணும். திட்டமிட்டு எதுவுமே செஞ்சீங்கன்னா இப்போ நீங்கள் பெறக்கூடிய லாபத்தை விட அதிகமான லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விடாதீங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இந்த வாய்ப்புகளே உங்களுக்கு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணுறதுக்கு ஒரு சாதனைக்கான நிகழ்வாக இருக்கும். அதிகமாக லாபம் வரணுன்றதுக்காக உங்களுக்கு தெரியாத தொழிலில் போய் முதலீடு பண்ணி மாட்டிக்காதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்களோ இல்லை எந்த வேலைக்கு போயிட்டுருக்கீங்களோ அந்த வேலையை அந்த தொழிலை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத இழப்புகள்லேருந்து நீங்கள் சமாளித்து தப்பிச்சு வரலாம். உங்களுடைய தொழிலை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா பேச வேண்டியிருக்கும், அதே மாதிரி நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ரொம்ப சுகமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய டைம் தான் இந்த காலகட்டங்கள். இந்த வாரம் திருப்பி உங்களுக்கு நான் நினைவுபடுத்த வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பு சம்பந்தமான உணவுகளை சாப்பிடாதீங்க. புளிய சாப்பாட்டில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் படித்த படிப்பை விட அதுக்கும் கொஞ்சம் தகுதி அதிகமான வேலை, அதிகமான சம்பளம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் செய்கிற வேலையை விட உங்களுக்கு இதை விட ஒரு புது வேலை, நல்ல வேலை, ரொம்ப இதோட அதிகமான சம்பளத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருந்த பேரை விட அதிகமாக ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்ல வேலை கிடைச்சிதுன்னா இதோட சம்பளம் அதிகமாக கிடைச்சா கண்டிப்பாக அதை அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் பண்ணிங்கன்னா இந்த வாரம் மிகப்பெரிய ஏற்றம் மிகுந்த வாரமாக உங்களுக்கு அமையும்.